சம்பந்தியம்மா வாங்க. இவங்கதான் என் சம்பந்தியம்மா. தெரியும் அமுதா. வணக்கம். உன் பொண்ணு கல்யாணத்துல பாத்திருக்கேனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சம்பந்தியம்மா நீங்க உட்காருங்க வாங்க. சம்பந்தியம்மா இவங்க எல்லாம் எங்க ஊருக்காரங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ரொம்ப உரிமையோட உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அட, காலங்காத்தாலேயே இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வானத்தை இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறாங்கிறது இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சம்பந்தி குடும்பம் ரொம்ப நாளா திருச்சிக்கு வரலன்னு அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அவங்கள மட்டும் இல்லம்மா, உங்களையும் பாத்துட்டு அமுதா சொன்ன விஷயமா பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தாங்க சம்பந்தி. பொண்ணு பாத்துட்டு நிச்சயம் பண்ணிட்டு பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. பொண்ணு பாக்கவா? ஆமாங்க. யார? யாரையா? வேற யாருங்க? நம்ம வானத்தைய பொண்ணு பாக்கத்தாங்க வந்திருக்காங்க. வானதிக்கும் உங்க பையனுக்கும் விவாகரத்து ஆக போறதா அமுதா சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுதாமா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடியே வானத்திய எங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க தான் அவ தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்துட்டு அவளை சம்பந்தம் பண்ணிட்டீங்க. இப்ப இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வானதிய எங்க பையனுக்கு கட்டி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்ல. அதான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். சம்பந்தியம்மா, திருச்சியில எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் இவங்க. இவங்கள இவங்க பையனை எல்லாரையும் வானத்திக்கு ரொம்ப நல்லா தெரியும். வானத்திக்கு முதல்ல அமைஞ்ச கல்யாணம் தான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷத்தை கொடுக்கல. ரெண்டாவதா அமைய போற வாழ்க்கையாவது அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பமா இருக்கணுமேனு இவங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேங்க. ஏன் இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல? அது நீங்க இத புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில தாங்க சம்பந்தியமா நான் இவங்களை வர சொன்னேன். நான் நேத்து நைட்டு தாங்க இவங்களுக்கு போன் பண்ணேன். இன்னைக்கு என்னமோ நாள் நல்லா இருக்குதுங்களாமே, அதாங்க காலையில கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க வந்த விஷயம் வானதிக்கு தெரியுமா? இல்லீங்க. இதோ இப்ப கூப்பிட்டு சொல்லிடுறேன். வானதி, அம்மா வானதி வரேம்மா. இங்க வாடா சீக்கிரம் வா. இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. எப்படி இருக்க வானதி? நல்லா இருக்கேன். வானதி, உனக்கு குமாரன் ஞாபகம் இருக்குல்ல? திருச்சியில நம்ம வீட்டுக்கு பக்கத்துலதான் இருந்தாங்க. சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா விளையாடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ முனிசிபாலிட்டியில கிளர்க்கா வேலை பாக்குறானா? ஐயோ, வேலை பாக்குறாரா? பாரு, குழந்தைலதான் ஒன்னா விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடவுள் உங்களை காலம் பூரா ஒன்னா இருக்கிற மாதிரியே செஞ்சிட்டாரு. சம்பந்தி, முதல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு வானதி கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. இதுக்கு மேல நான் தெளிவா சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நான் பேசுறத வச்சு அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்குமே. இல்ல, எனக்கு புரியலம்மா. புரியலையா? என்னடா நீ, உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக தாண்டா வந்திருக்காங்க. ஆமாடா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ இந்த வீட்டுல இப்படியே இருக்க போற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்கணுங்கிற யோசனை எங்களுக்கு இருக்காக? அதுக்காக நான் ஏன் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதமா. மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அவர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இந்த கல்யாண விஷயத்தையே பேச ஆரம்பிச்சிருக்கேன். உங்க பொண்ணோட வாழ்க்கை, உங்களுக்கு என்ன செய்யணும் தோணுதோ அதை செய்யுங்க. கார்த்திக் சொன்னானா? ஆமாங்க சம்பந்தி, மாப்பிள்ள தான் என்கிட்ட சொன்னாரு. உங்க பொண்ணுக்கு நீங்க நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு நான் எந்த வகையிலயும் தடையா குறுக்க நிக்க மாட்டேன்னு சொன்னாரு.
அவரே ஒரு வார்த்தை அப்படி சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இவங்களுக்கு போன் பண்ணி என் பொண்ண உங்க வீட்டு மருமகளாக்கிக்க உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். அவங்களும் உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பியும் வந்துட்டாங்க. வானதிய பத்தி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியும். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். அவளோட ஃபாஸ்ட் லைஃப் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன். ஐயோ தம்பி, நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதுங்க, எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்குது. வந்தது வந்துட்டீங்க, இன்னைக்கு நாளும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உங்க கையால என் பிள்ளைக்கு பூ வச்சிருங்களேன். மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கு என்னங்க, இப்பவே வச்சிட்டா போச்சு. பொம்பளை பிள்ளைங்க பூ வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, வச்சுக்கோ. நான் பூ வச்சுக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லல. உங்க வீட்டு மருமகளா நினைச்சு எனக்கு பூ வைக்கிறது தான் வேண்டான்னு சொல்ல. வானதி, நீ என்ன பேசுற? அம்மா, நான் சரியாதம்மா பேசுறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க இங்க வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பீங்களா? இங்க வந்து நான் எப்படி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியும்? எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நான் ஏன் அம்மா அப்பாவை விட்டுட்டு வரணும்? என் வாழ்க்கையில ஒரு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆண்டவன் புண்ணியத்துல அது நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணத்து மூலமா ஒரு பொண்ணுக்கு சில உறவுகள் கிடைக்கும். நல்ல கணவர், நல்ல நாத்தனார் இருப்பாங்க. எனக்கு ஒரு தாய் மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சாங்க. அதை நான் பத்திரப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இடத்துல என்னால இன்னொருத்தர நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா விட்டு வர முடியாதோ அதே மாதிரிதான் நானும் என் அம்மா விட்டு வர முடியாது. அம்மா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்ச நீங்க கவலைப்படுறதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்குன்னு இன்னும் விவாகரத்தே ஆகல. அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா எப்படிமா? இதெல்லாம் சரியான முறையே இல்லை. விவாகரத்து விஷயம் எல்லாம் இன்னும் ஒன்னு ரெண்டு மாசத்துல முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமேமா. இப்போதைக்கு இன்னொரு கல்யாணங்கிற யோசனைக்குள்ளேயே நான் வரல. தயவு செஞ்சு இவங்க எல்லாம் போக சொல்லிடுங்க. பணத்தை என்ன பேசுற நீ? வாரதி, சிரமத்துக்கு மன்னிக்கணும். வானதிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாதப்போ அதை மீறி எங்களால எதுவும் செய்ய முடியாது. புரியுது, அப்ப நாங்க கிளம்புறோம். வாமா போனா போ. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே நடிக்கிறேன். குட், கீப் இட் அப். யார் இப்ப நடிக்கிறா? நீதான், வேற யாரு?
நேத்து என்கிட்ட அவ்வளோ பேசிட்டு இன்னைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க உங்க அம்மா ஏற்பாடு பண்ணா அதுக்கே தயங்குறேன். உன் மனசுல நான் இல்லைன்னு தான் தெளிவா சொல்லிட்டல. அப்புறம் எதுக்கு நம்ம லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் ஒரு ரீசனா சொல்லி உனக்கு கிடைக்க போற இந்த புது லைஃப் ஏன் கெடுத்துக்கிற? வந்தவர் உனக்கு நல்லா தெரிஞ்ச மாப்பிள்ள வேற, அப்புறம் எதுக்கு நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? அதுக்கான காரணத்தை தான் எல்லாரும் முன்னாடி நான் சொல்லிட்டேன். உங்க அளவுக்குலாம் பெருசா நான் படிக்கலனாலும் வாழ்க்கையில எந்த நேரம் இப்படிப்பட்ட முடிவெடுக்கணுங்கிற பக்குவம் எனக்கு இருக்கு. அதுலயும் இந்த மாதிரி விஷயத்துல நான் அவசரப்பட விரும்பல. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன. போதுமா? பொய் சொல்லாத. உனக்கு இன்னும் இந்த வீட்டை விட்டு போக மனசு இல்ல, அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டேன். நீ எந்த மோட்டிவோட இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்திருக்கன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிற. இங்க பாருங்க, நீங்களா மனசுல ஏதாவது நினைச்சிட்டு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏய் நில்லு. சும்மா நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறதால மட்டும் உன் மனசுல என்ன ஆசையோட இருக்குன்னு எனக்கு தெரியாமல்ல. நான் தான் எனக்கு தேவையில்லை, என் லைஃப் விட்டு போயிடுன்னு ஓபனா சொல்றேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்ன உனக்கு பிடிவாதம்? இது பிடிவாதம் கிடையாதுங்க, என்னோட உரிமை. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்னா நீ என்ன ஐடியால இருக்க? முதல்ல உன் மனசுல என்ன இருக்குன்னு என் கிட்ட சொல்லு. ஏன் எதுக்குன்னு புரியாம என் மனசுல ஆயிரம் விஷயம் இருக்கு. ஆனா கண்டிப்பா நீங்க என் மனசுல இல்லங்கிறது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சமந்தியம்மா, என்னங்க மாப்பிள்ளைக்கு காலையிலேயே இனிப்பெல்லாம் ஊட்டுறீங்க? ஏதாவது சந்தோஷமான விஷயங்களா? ஆமா சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அப்படி என்னங்க சந்தோஷமான விஷயம்? ஜீவா ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கிறதுக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியா அந்த கனவு நிஜமாக போகுது. என்னமா சொல்றீங்க? ஆமா ஜீவா, நியூசிலாந்துல உள்ள விக்டோரியா யூனிவர்சிட்டியில நீ மாஸ்டர் ஸ்டடி பண்றதுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நிஜமாவா? ஆமா ஜீவா, யுனிவர்சிட்டில இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பிருக்காங்க. அம்மா, இது கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஃபாரின்ல எம்எஸ் படிக்கணும்ங்கிறது என்னோட பல வருஷ ட்ரீம்மா. இப்போ உண்மையிலேயே அது நடக்க போகுதுங்கிறது என்னால நம்பவே முடியல. எனிவேஸ், கங்கிராட்ஸ் ஜீவா. தேங்க் யூ மா. சமந்தியம்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு மாப்பிள்ள எங்கயோ வெளிநாட்டு படிப்புக்கு போக போறாருன்னு புரியுதுங்க. அந்த படிப்பு முடிச்சிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுங்க? நாளா? இவன் படிப்பு முடிச்சிட்டு வர்றதுக்கே குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். 2 வருஷங்களா? அப்படின்னா அது வரைக்கும் மாப்பிள்ள அங்க தனியா இருக்கணுங்களா? எதுக்கு சம்பந்தி தனியா இருக்கணும்? ஆர்த்தியே அவன் கூட கூட்டிட்டு போயி ரெண்டு பேருமா சேர்ந்து அங்க இருக்கட்டும். என்ன ஜீவா? கரெக்ட்மா. முதல்ல இந்த விஷயத்தை போய் நான் ஆர்த்தி கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி. மாப்பிளை ஆர்த்தியும் வெளிநாட்டுக்கு போயிட்டா 2 வருஷம் நான் இந்த வீட்டுல என்ன பண்றது? அப்புறம் வானதி இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவா. அப்புறம் ஏன் புள்ள? சரி, ஆர்த்தி இதுல என்ன முடிவெடுக்கிறான்னு பாக்கலாம். ஆர்த்தி! என்னங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேரும் நியூசிலாந்து போக போறோம். என்னங்க சொல்றீங்க, நியூசிலாந்து போறோமா? ஆமா ஆர்த்தி, சீக்கிரமே கிளம்ப போறோம். உனக்கு ஓகே தானே? என்னங்க ஓகேவான்னு கேக்குறீங்க? நான் நேத்து கூட இத பத்தி தாங்க யோசிச்சிட்டே இருந்தேன். நியூசிலாந்து போறத பத்தி நீ யோசிச்சியா? என்ன ஆர்த்தி சொல்ற? நியூசிலாந்துன்னு இல்லங்க, நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து
நானும் நம்ம ஹனிமூனுக்கு ஏதாவது ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு உங்ககிட்ட கூட சொல்லிட்டே இருந்தல்ல. அதான் நேத்து கூட நம்ம எந்த கண்ட்ரிக்கு போகலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பரவாயில்லங்க, உங்களோட சாய்ஸ் சூப்பர் தான். உண்மையிலேயே நியூசிலாண்ட் ஒரு பார்க்க வேண்டிய கண்ட்ரி தான். எனக்கு இப்பவே எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம எத்தனை நாளுங்க அங்க ட்ரிப் போறோம்? எத்தனை நாளா? 2 வருஷத்துக்கு நம்ம அங்கதான் இருக்க போறோம். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி நம்ம நியூசிலாண்டுக்கு ஹனிமூனுக்கெல்லாம் போகல. என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக போறோம். எனக்கு ஃபாரின்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஆர்த்தி. சொல்ல போனா அது என்னோட லைஃப் டைம் கோல்னு கூட எடுத்துக்கலாம். நானும் யூஜி முடிச்சதுல இருந்து பிஜிக்காக நிறைய ஃபாரின் கண்ட்ரில அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா இப்போதான் ப்ரொசீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டியான விக்டோரியா யூனிவர்சிட்டியில எனக்கு சீட் கிடைச்சிருக்க ஆர்த்தி. நீ சொன்ன மாதிரி நியூசிலாண்ட் ரொம்ப நல்ல கண்ட்ரி தான். என்னோட ஸ்டடீஸ் முடியற வரைக்கும் நம்ம அங்க தான் இருக்க போறோம். 2 வருஷம் நம்ம ஃபாரின்ல இருந்தோம்னா இங்க நிலைமையே தழகிலாம் ஆகிடுமே. இப்பதான் இங்க இருந்து வானத்தை விரட்டுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல நாம இங்க இருந்து கிளம்பிட்டா எப்படியாச்சும் அவ புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு 2 வருஷம் கழிச்சு நாம வர்றதுக்குள்ள கையில 2 பிள்ளையோட நிப்பாளே. ஐயோ, என்ன பண்றது? நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ ஆர்த்தி, என்ன எதுவுமே சொல்ல மாட்டிக்கிற? உனக்கு ஹாப்பி தானா? ஹாப்பி தாங்க. ஆனா எதுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் வரைக்கும் போகணும்? அதை நாம இங்கேயே பண்ணலாமே. என்ன ஆர்த்தி இப்படி கேக்குற? நான் தான் சொன்னேனே, ஃபாரின்ல பிஜி படிக்கிறது என்னோட ட்ரீம்னு. அதுவும் இல்லாம நியூசிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரில எம்எஸ் படிக்கிறது என்னோட கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இப்போ கரியர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபேமிலியும் முக்கியம் தானங்க. கண்டிப்பா ஆர்த்தி, அதுல டவுட்டே வேணாம். அதனாலதான் உன்னையும் என் கூட கூட்டிட்டு போக சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு உடனே எல்லாரையும் விட்டுட்டு எப்படிங்க கிளம்பி போறது? என்னதான் தனியா இருக்கும் போது நமக்கு அங்க ஒரு ஃப்ரீடம் இருந்தாலும் அதுல ஒரு முழு சந்தோஷம் இருக்காதுங்க. அதுவும் இல்லாம வீட்ல இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏற்கனவே அத்தையும் மாமாவும் கார்த்திக் அத்தானோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இங்க இருக்கிற ஒரே ஆறுதல் நாம சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது தாங்க. இப்ப நாமளும் ஃபாரின் போயிட்டோம்னா அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பாரம் ஆயிடுங்க. அத்தை உங்க சந்தோஷத்துக்காக வேணா இதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பாங்களே தவிர மனசுக்குள்ள இத பத்தி ஒரு ஏக்கம் இருக்கதாங்க செய்யும். அது மட்டும் இல்லாம என்னதான் வானத்தையும் உங்க அண்ணனும் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிருந்தாலும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்துராதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நாம இங்க இருந்தா தானங்க அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுக்க முடியும். அவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாம நமக்கு என்னன்னு ஃபாரின் போயிட்டோன்னு வைங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு வானத்தி திருச்சிக்கு போயிடுவான். இந்த வீட்டுல நானும் இல்ல அவங்களும் இல்லன்னா எப்படிங்க? அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவும் அவ கூடயே ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அத்தை மாமாவால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? இத்தனை நாள் இப்படி கூட்டு குடும்பமா சேர்ந்து இருந்துட்டு இப்படி எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக இங்க இருந்து போயிட்டான். அவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இப்போ நீங்க ஃபாரின் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி தான் உங்க கரியரை பில்ட் பண்ணணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? உங்களுக்கு படிப்புல அவ்வளோ ஆர்வம் இருந்தா இங்கேயே ஏதாச்சும் நீங்க பார்ட் டைம் காலேஜா பார்த்து சேர்ந்துக்கோங்க. இங்க இருந்தா நீங்க ஸ்டடீஸையும் கவனிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்.
குடும்பத்தையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சுல்ல, அதுக்காக தாங்க நான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இங்க எல்லாரையுமே விட்டுட்டு நாம ஃபாரின் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. இது என்ன மட்டுமே யோசிச்சு நான் முடிவு பண்ணல, இந்த குடும்பத்தை நினைச்சு நான் எடுத்த முடிவு. ஏதோ என் மனசுல பட்டதா நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன முடிவுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும்.